வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா. முதலில் தலைப்பு செய்திகள். குருந்தூர் மலையை பௌத்த புராதன சின்னமாக மாற்ற சரத்வீரசேகர திட்டம். இந்திய பிரதமரை சந்தித்த ரணில் விக்ரமசிங்க. பாதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணத்தை அரச உடைமையாக்க நடவடிக்கை. புதிய அரசியல் கூட்டணியில் இணைவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணக்கம். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜயந்த சமரவீர முல்லைத்தீவு குருந்தூர் மலையை பௌத்த தொல்பொருள் சின்னமாக பிரகடனப்படுத்த வேண்டுமென்றும் அதனை அரசாங்கம் மேற்கொள்ள தவறினால் இன ஐக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் இன்று நாடாளுமன்றில் வலியுறுத்தியுள்ளார். 1931 வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் குருந்தூர் மலை என்பது பௌத்த தொல்பொருள் சின்னமாகவே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு அங்கு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளிலும் அங்கு இந்து மத அடையாளங்களும் கண்டெடுக்கப்படவில்லை. அங்கே எந்த இடத்திலும் தமிழ் எழுத்துக்களோ இந்து மத சின்னங்களோ காணப்படவில்லை. இவ்வாறிருக்க குருந்தூர் மலை பகுதியில் இந்து மத ஆலயம் இருப்பதாக இந்த பிரிவினைவாதிகள் தெரிவித்து வரும் கருத்துக்களின் காரணத்தினால்தான் அங்கு தற்போது பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எனவே குருந்தூர் மலையை பௌத்த தொல்பொருள் சின்னமாக மீண்டும் அறிவித்தால் இந்த முரண்பாடுகளை இல்லாது செய்ய முடியும் என நாம் நினைக்கின்றோம். அவ்வாறு இல்லாவிட்டால் இதனால் பாரிய சர்ச்சைகள் ஏற்படும் என்பதோடு தேசிய ஆக்கியத்திற்கும் இது பாதிப்பாக அமைந்துவிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றிய நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிஎம் லாபட்டிய நாட்டில் அதிக அளவில் பணம் அச்சிடப்பட்டமையே பணவீக்கத்துக்கான பிரதான காரணம் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த 2021 ஜனவரி முதல் 2022 செப்டம்பர் மாதம் வரையிலான 21 35,42.8 பில்லியன் ரூபாய் பணம் அச்சிடப்பட்டுள்ளது. அதாவது மாதம் ஒன்றுக்கு சராசரியாக 1,669 பில்லியன் ரூபாய் அச்சிடப்பட்டுள்ளது. இதனால் பணவீக்கமானது 69.8% அதிகரித்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 12% குறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2 விஜயம் மேற்கொண்டு நேற்று இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று முற்பகல் இந்திய பிரதமர் மோடியை சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நல்லிணக்கம் அதிகார பகிர்வுக்கான விரிவான திட்டத்துடன் இணக்கத்தை எட்டுவதற்காக அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ஜனாதிபதி விடுத்துள்ள அழைப்புக்கும் முயற்சிகளுக்கும் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவின் வளர்ச்சி அயல் நாடுகள் மற்றும் இந்து சமுத்திர வலிய நாடுகளுக்கு சாதகமான தன்மையை ஏற்படுத்தும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையில் விமான சேவைகளையும் கப்பல் சேவைகளையும் மேம்படுத்த உடன்பாடு காணப்படுவதாகவும் அது சுற்றுலா மற்றும் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கையில் தவறான வழியில் சம்பாதித்து அல்லது திருட்டு மூலமாக பணம் ஈட்டி வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கும் இலங்கையர்களின் கருப்பு பணத்தை கைப்பற்றுவதற்கு அரசு தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டின் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்கள் ஆகியோரால் தவறான வழியில் சம்பாதிக்கப்பட்ட 1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணம் மற்றும் சொத்துக்கள் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வந்து அரசுடைமையாக்குவதற்காக புதிய சட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு அரசு முடிவெடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போதைப் பொருள் வர்த்தகம் மூலம் சம்பாதிக்கப்பட்ட அதிகமான சொத்துக்கள் துபாய் உள்ளிட்ட நாடுகளில் உள்ளதாகவும் அவற்றை புதிய சட்டம் மூலம் இலங்கைக்கு கொண்டு வர முடியும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு உருவாக்கப்பட உள்ள புதிய அரசியல் கூட்டணியில் இணைவதற்கு 45 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு சார்பாக உருவாக்கப்படும் இந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பு பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா மேற்கொள்வதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகின்றது. கூட்டணியில் இணைவதற்காக கடந்த காலங்களில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதுடன் சில கலந்துரையாடல்கள் நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றின் ஒவ்வொரு இடங்களில் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரப்பிரியதர்ஷன யாப்பா தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடனும் மொட்டு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் இளம் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளன. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தரப்புடனும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் எனவும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இந்த புதிய கூட்டணியின் அலுவலகம் ராஜகிரிய பகுதியில் அடுத்த வாரம் திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இந்த புதிய அரசியல் கூட்டணியை அறிவிக்க திட்டமிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உலக வங்கியின் இலங்கை, மாலைதீவு மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுக்கான பணிப்பாளர் போரிஸ் ஹடார்ட் சர்வேஸ் நாட்டில் பொருளாதார நெருக்கடி நிலைமையானது தொடர்ந்து உக்கிரமடைந்தால் மக்கள் அதிகளவில் நாட்டை விட்டு செல்வார்கள் என எச்சரித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார சீரமங்களை எதிர்நோக்கும் குடும்பங்கள் தமது பிள்ளைகளின் பாடசாலை கல்வியை நிறுத்துவார்கள். தமது வர்த்தகத்தை முன்னெடுக்கும் நோக்கில் நிறுவனங்கள் சொத்துக்களை விற்க நேரிடும். எவ்வாறாயினும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீண்டகால வசதிகளை பெற்றுக்கொள்ள முடிந்தமை, தேசிய கடனை மறுசீரமைப்பதற்காக நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெற்றுக்கொண்டமை, உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கிகளிடம் சர்வதேச நிதி உதவியை பெற்றுக்கொள்ள முடிந்தமை போன்ற நிலைமைகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திற்கு வாழ்த்து கூறுகின்றேன். சிறந்த பிரதிபலனை எதிர்பார்க்கும் வளமான மறுசீரமைப்பை உள்ளடக்கிய நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய கடினமான மற்றும் அவசியமான மறுசீரமைப்பு அவசியம். இதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை தான் பாராட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரிடம் தமிழர்களுக்கு சுயாட்சியை பெற்றுத் தருவோம் என வழங்கிய வாக்குறுதியை இந்தியா நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். இந்திய பிரதமர் இலங்கையிலே தமிழ் தேசம் இறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஓர் அரசியல் தீர்வை எட்டுவதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் எனவும், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் தமிழர்களுடைய அரசியல் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும், அது வழங்கப்படவில்லை, ஜே ஆர் ஜெயவர்தன ஒருதலை பட்சமாக ஒற்றை ஆட்சிக்குள் 13வது திருத்தத்தை தமிழ் மக்கள் மீது திணித்திருக்கின்றார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழர்கள் ஒற்றை ஆட்சியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. தமிழ் தேசம் இறைமை சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேண்டும். அந்த தீர்வை எட்டுவதற்கு இந்தியா முழுமையாக தலையிட வேண்டும் எனவும் அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார்.